தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோரோலா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிற மோட்டோ G7 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றிய சிறப்பு அம்சங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதனுடைய டிஸ்பிளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனால் இதனுடைய எதிர்பார்ப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எந்தெந்த இடத்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் இணையதளத்தில் கிடைக்கிது, அது இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.24 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இதில் இருக்குது, அதனால் பார்க்குறது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ப்ராடாகவும் இருக்குது, அதனால் ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. ரியர் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பேக் பேனெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவு ஒரு கிளாஸி லுக்கை கொடுக்காட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படின்னு சொல்கிறது. டிஸ்பிளேயில் கார்னிங் கொரிலா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். கூடவே இதனோட பிக்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2220x1080 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேன்னு சொல்கிறதுனால இந்த பிக்சல் அளவு ரொம்ப ரொம்ப அதிகம்தான், அதனால் இது நல்லாவே இருக்கும். இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்டோகோர் 1.8 GHz ஸ்பீடில் ஆக்டோகோர் ப்ராசஸரில் ஸ்னாப்ட்ராகன் 632 ப்ராசஸர் சிப்செட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோகோர் 1.8 GHz ஸ்னாப்ட்ராகன் 632 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்டாகவே இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் பிக்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இது ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருது, அதாவது 16,999 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மோட்டரோலா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் பட்ஜெட் ஃபோன் அப்படி தான் சொல்கிறாங்க. இதில் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 MP ரியர் கேமராவும் ப்ளஸ் 5 MP அப்படின்னு சொல்லி இரண்டு கேமராக்கள் ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பிக்சல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது, ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரேஞ்சிலேயே வந்து ஒரு 30 MP மேலே 25 MP மேலே கொடுத்துருக்கிற காலம் தான் இப்போது. ஆனால் இப்போ போயிட்டு இவங்க வந்து 12+5 கொடுத்துருக்காங்க. இது எதனால் கம்மி பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியல. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 MP தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்பவே கம்மி தான். ஸோ அடுத்ததாக இதனுடைய ரேம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 GB ரேம், 64 GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க, இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இப்போ எல்லா ஃபோன்லேயுமே வந்து மினிமம் வந்து 4 GB ரேம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 64 GB இன்பில்ட் மெமரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, எஸ்டி ஸ்லாட்டு, நீங்கள் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3000mAh கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப கம்மி தான். 4 GB ரேம் கொடுத்துட்டு 3000mAh எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்? பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸும் ரொம்ப பெருசு, 6.24 அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டோன்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு கண்டிப்பாக வருது. மற்றபடி இதில் எல்லா அம்சங்களும் நல்லாவே இருக்குது. எல்லா ஃபோனில் இருக்கிற மாதிரி 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் USB டைப் போர்ட் C கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே நல்ல விஷயம். காரணம் என்னென்னா, இது ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு இது சப்போர்ட் பண்ணும். 3.5mm ஆடியோ ஜாக் ப்ளஸ் 4G சப்போர்ட் பண்ணுது, இரண்டு சிம்லேயுமே இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் சிறப்பு அம்சங்களும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நமக்கு கொஞ்சம் குறையா இருக்குது. ஒன்று வந்து பேட்ரி அண்ட் கேமரா, இது ரெண்டு தான் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாகவே இருக்குது. கேமரானு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம், பேட்ரி கண்டிப்பாக அதிகமாக கொடுத்துருக்கணும். இது எந்த அளவுக்கு பேட்ரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஃபோன் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் யூஸ் பண்ணும்போது அதனோட ஃபீட்பேக் வரும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.